हैप्पी मॉर्निंग माय डियर स्टूडेंट्स, अ वार्म वेलकम फ्रॉम शेबा ग्रुपा स्कूल ऑनलाइन क्लास। होप दैट यू आर ऑल फिट एंड फाइन एट होम। स्टूडेंट्स, टुडे आवर सब्जेक्ट इज इंग्लिश। लेट अस मूव ऑन टू आवर क्लास नाउ। स्टूडेंट्स, इन टुडेज़ क्लास वी आर गोइंग टू लर्न अ क्रोस फर्स्ट, अ क्लाउड ऑफ थ्रैश। थ्रैश ना नदमा कुप्पई, क्लाउड ना मेघम, कुप्पई निरंद मेघम। कैरेक्टर्स चारू, चारूस अम्मा, झांसी, अमुदा आंटी, बाला, सोना, आशा। Charu was a smart and bright girl. She was also a kind girl, but she felt that she was the unhappiest girl among her friends, her entire class, and also among the world. Charu vandu ungala mari oru chinna ponnu daama, ana avan enna nenicha na andha romba magichiye illada oru girl class layum friend circle layum adulama ulagathile na andha unhappiest girl nu ava nenacha. Charu had no friends, and but she wanted to play with her friends, but her friends did not come to play with her. Why? Because a cloud of trash was hanging over her head. Charu ku vandha friends kuda la vellanu nu aasa, ana avanga friends la yaarume vellada varave mattaanga. Yena ava thalaikku mele kuppa niranja oru megham irundhathu. அதனால் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே அவள் கூட விளையாட வரவே மாட்டாங்க. த க்ளவுட் ஆஃப் த்ராஷ் ஹேட் அ பேட் ஸ்மெல் அண்ட் த ஃப்ளைஸ் வர் பஸ்ஸிங் அரவுண்ட் இட். அந்த க்ளவுட் ஆஃப் த்ராஷை சுற்றி என்னமா இருந்தது, ஒரு ஈக்களும் இருந்தது, அதே மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லும் இருந்துச்சு. வாட் இஸ் த த்ராஷ் ஆஃப் க்ளவுட் ஹேட்? லெட் அஸ் சீ ஸ்டூடெண்ட்ஸ். த க்ளவுட் ஆஃப் த்ராஷ் ஹேட் banana peels, biscuit packets, crushed water bottle, savings of pencil, a broken pencil, colorful plastic bags. Because of this trash of cloud only no one played with Charu. In the megathala da yaarume vande Charu kitta vilada varave illa. One day Sona was walking to the school. Charu came near her and asked, "Let me also join you." ஒரு நாள் சோனா வந்து ஸ்கூலுக்கு வாக் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ சாரு வந்து கேட்குறா, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவா, உங்க கூட நானும் ஸ்கூலுக்கு வரவா நடந்து அப்படின்னு சோனா கிட்ட கேட்குறா. ஃபார் தட் சோனா சேஸ், நோ நோ, ஐ ஆம் நாட் வில்லிங் டு ஜாயின் வித் யூ, அண்ட் ஷி ஸ்டார்டட்ஸ் டு ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அப்போ சோனா என்ன சொல்கிறா, நானும் உங்க கூடலாம் நடந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணிட்டா, ஓடி ஓட ஆரம்பிச்சிட்டான். த அனதர் டே சாரு ஆஸ் ஜான்சி, ஷால் ஐ பாரோ யுவர் பென்சில்? பட் Jansi's face changed and she changed her seat and she went and sat near Asha. ஒரு நாள் என்ன சாரு ஜான்சி கிட்ட போய், உங்கள் பென்சிலை கொஞ்சம் கூட எனக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜான்சியோட ஃபேஸ் என்ன ஆச்சு, அப்படியே மாறி போயிட்டு அவள் என்ன பண்ணுறா, வேற பென்சில் போய் உட்காந்துக்கிறா. யார் பக்கத்தில்? ஆஷா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. ஹவு டிட் திஸ் த்ராஷ் ஆஃப் க்ளவுட் ஃபார்ம்ட்? Yes, because always Charu was littering the waste on the floor. Amma would often say, don't litter like this, don't throw the banana peel on the road, don't throw the empty biscuit packet on the road, you have to throw it inside the dustbin. But Charu did not listen at all. She was always laughing when mother said like this. எப்போ இந்த த்ராஷ் ஆஃப் க்ளவுட் ஃபார்ம் ஆச்சுமா? எப்போ இது ஃபார்ம் ஆச்சுன்னா, அவங்க அம்மா எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி பனானா பீலெல்லாம் தரையில் போடாத, அதே மாதிரி பிஸ்கட் பேக்கெட்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போய் டஸ்ட்பினில் போட்டுரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சாரும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அம்மா சொன்னால் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி உங்க அம்மா வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் ஒன் டே அம்மா செட், see soon all the trash will start following you. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்க, பார்த்துக்கிட்டே இரு, இந்த மாதிரி நீ குப்பை கொட்டிக்கிட்டே இருந்தனா ஒரு மேகம் ஒன்று துரத்த போகுது, குப்பையில் இருந்த ஒரு மேகம் ஒன்று கண்டிப்பாக ஒரு நாள் துரத்த போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆன் தட் டே ஒன்லி திஸ் த்ராஷ் ஆஃப் க்ளவுட் ஃபார்ம்ட். The next day, Charu woke up. She had a
buzzing sound and she can smell the bad smell. ஒரு நாள் என்ன பண்ணா நம்ம சாரு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல. அப்போ அவளுக்கு இந்த ஈக்களோட சத்தமும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் அவளுக்கு நல்லா வாசனை வருது. பேட் ஸ்மெல்லோட வாசனையும் ஸ்மெல் பண்ண முடியுது. அப்பந்தான் அவ என்ன பார்க்குறா, அ க்ளவுட் ஆஃப் த்ராஷ் வாஸ் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட். அன்னைக்கு தான் அவன் அந்த க்ளவுட் ஆஃப் த்ராஷ் அவளோட தலைக்கு மேலே இருக்கிறத பார்க்குறா. சாரு ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். சாரு என்ன பண்ண, அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ணிட்டா அந்த க்ளவுட் ஆஃப் த்ராஷ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் போச்சா, போகவே இல்லை. இட் த க்ளவுட் சேஸ்ட் என்ன பண்ணுச்சு, அவளை துரத்துக்கிட்டே போச்சு. எங்கெல்லாம் சாரு போனாலும் அங்கெல்லாம் அந்த த்ராஷ் ஆஃப் க்ளவுட் என்ன பண்ணுச்சு, சாருவை தெரிஞ்சுக்கிட்டே போச்சு. ஷி டோன்ட் நோ ஹவு டு கெட் அவே த க்ளவுட் ஆஃப் த்ராஷ். She was very sad. Then one day, she saw Bala throwing a banana peel on the road. ஒரு நாள் பாலான்ற ஒரு பர்சனை பார்க்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாழைப்பழத்தோலை தரையில் ரோட்டில் போடுறாங்க. சாரு ஷவுட்டட் அட் பாலா, ப்ளீஸ் டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ஃப்ளோர், ப்ளீஸ் புட்டிட் இன் த டஸ்ட்பின். அப்போ சாரு இதை பார்க்குறான், பார்த்துட்டு பனானாவை தோலை அந்த மாதிரி கீழே போடாதீங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாகிட்ட நம்ம சாரும் சொல்கிறா. இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, பாலாவும் குப்பை தொட்டியில் எடுத்து அந்த பனானா தோலை போட்டுறாங்க. பாலாவும் என்ன பார்க்குறாரு, சாரு ஹெட்டுக்கு மேலே அந்த த்ராஷ் ஆஃப் க்ளவுட் இருக்கிறத பார்க்குறாரு. த நெக்ஸ்ட் டே சாரு வோக் அப் ஃப்ரம் ஸ்லீப், She saw the thrash of cloud has become small. அடுத்த நாள் என்ன நம்ம சாரு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சோன்னே அந்த க்ளவுட் வந்து சின்னதாகிடுச்சு. அதுலேருந்து அந்த குப்பைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. Then only சாரு அண்டர்ஸ்டூட் தட் வாட் ஷி ஹேஸ் டு டூ. வாட் ஷி ஹேஸ் டு டூ, அன்னைக்கு தான் சாருக்கு புரிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணால் நம்ம இந்த க்ளவுடை நம்மளால் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் சாருக்கு புரிஞ்சிச்சு. Then another day, she saw Amuda auntie throwing away a plastic bag near the hospital. இன்னொரு நாள் அமுதா ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ், பாலித்தீன் பேக்ஸை ஹாஸ்பிட்டல் பக்கத்தை போய் தூக்கி போடுறாங்க. சாரு சா திஸ் அண்ட் செட் டு ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் பிக் த பேக்ஸ் அண்ட் டேக் இட் டு ஹோம் அண்ட் யூ கேன் ரியூஸ் இட். அப்போ சாரு என்ன சொல்கிறாங்க அமுதா ஆண்டிக்கிட்ட, ஆண்டி இதை கீழே போடாதீங்க, இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள், உங்களால் இதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அமுதா ஆண்டி ஆல்சோ டுக் த பேக் அண்ட் லெஃப்ட் ஃப்ரம் தே. அமுதா ஆண்டி என்ன பண்ணாங்க, சாரு சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. த நெக்ஸ்ட் டே சாரு வோக் அப், நவ் த க்ளவுட் ஹாஸ் பிகம் மச் ஸ்மாலர். என்னாச்சு, அடுத்த நாள் நம்ம சாரு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்குறா, அந்த க்ளவுஸ் என்ன ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு. தென் அகெயின் சாரு கண்டினியூஸ்லி டிட் த சேம் திங். யாரெல்லாம் வெளியே குப்பை போட்டாங்களோ அவங்கக்கிட்டலாம் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏய் குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அவள் சொல்லிக்கிட்டே இருந்தான். வென் ஷி வாஸ் சேயிங் லைக் திஸ் த க்ளவுட் பிகம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அண்ட் த வில்லேஜ் ஆல்சோ பிகம் கிளீனர். த வில்லேஜ் ஆல்சோ பிகம் cleaner and one day the cloud of trash has gone completely. இந்த மாதிரி அவள் சுத்தமாக எல்லாரும் இருங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி அவளும் என்ன பண்ணா, அந்த குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுகிட்டே இருந்தா அந்த வில்லேஜும் எப்படி ஆகிடுச்சு, க்ளீனாக ஆகிடுச்சு. அந்த க்ளவுட் ஆஃப் த்ராஷும் ஒரு நாள் காணாமே போயிடுச்சு. அதுலேருந்து நம்ம சாரு என்ன பண்ணா, குப்பையை ஒரு நாள் கூட கீழே போடவே மாட்டா. ஷி டிட் நாட் லிட்டர் த வேஸ்ட் ஆன் த ஃப்ளோர் இட் செல்ஃப் அண்ட் பிகாஸ் ஷி வாஸ் அஃப்ரைட். அவ ஏன்னா பயமாக இருந்துச்சு அவளுக்கு, மறுபடியும் நம்ம குப்பையை கீழே போட்டோன்னா இந்த க்ளவுட் ஆஃப் த்ராஷ் ஃபார்ம் ஆகிடுமோ, நம்ம மறுபடியும் நம்ம தலைக்கு மேலே இது வந்துருமோன்னு அவளுக்கு பயமாகவே இருந்துச்சு. ஸோ ஷி ஆல்சோ அட்வைஸ் ஆல் ஆஃப் தெம் டு நாட் டு லிட்டர் த வேஸ்ட் ஆன் த ஃப்ளோர். Charu was now the
happiest girl in the world. இப்போ நம்ம சாருதா எல்லாரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கேர்ள் ஆயிட்டா இந்த உலகத்திலேயே. ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் ஆல்சோ நாட் லிட்டர் த வேஸ்ட் ஆன் த ஃப்ளோர், ஓகேவாம்மா? தென் அ கிளவுட் ஆஃப் த்ராஷ் வில் ஃபார்ம் ஓவர் யுவர் ஹெட் ஆல்சோ, ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், டேக் பேஜ் நம்பர் 112 இன் யுவர் தேர்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக். சர்க்கிள் த ரைட் வேர்ட். The right word is given. You have to see the picture and circle the right word. See the picture, ma. What is this? Yes, the waste are littered on the floor. So, the words given are litter, letter. The correct word is litter. L-I-T-T-E-R, litter. You have to circle it. See the picture. What is this? Yes, you all know. What is this, ma? Yes, this is a thrash of cloud. So, have to circle trash cloud. See the picture. The persons are sitting and eating. So, what place is this? Yes, this is a hotel. So, circle the right word hotel here. Write the correct letter to match. Amuda. Amuda, plastic covers. Write A inside the box. Amuda. Plastic covers, right? A inside the box. Charu, cloud of trash. Charu, cloud of trash, right? B inside the box. Jhansi changed her seat. Jhansi changed her seat, right? C inside the box. Amma, angry at Charu, right? D inside the box. Sona ran off. Sona ran off, right? E inside the box. Students, next we are going to learn a poem, Breezy Beach. Let me read out the poem. Breezy wind in the morning, dark clouds keep growing. For it could start raining, Daya and his father go horse riding. Students, what is the meaning, ma? Breezy wind in the morning. இளம் தென்றல் வீசும் ஒரு காலை நேரம். டார்க் கிளவுட்ஸ் கீப் க்ரோயிங். கருமேகங்கள் வானத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஃபார் இட் குட் ஸ்டார்ட் ரெய்னிங். கருமேகங்கள் வந்தோடனே என்ன ஆகும்? நமக்கு கண்டிப்பாக மழை வரும்ல. தயா அண்ட் ஹிஸ் ஃபாதர் கோ ஹார்ஸ் ரைடிங். அந்த மாதிரி கருமேகங்கள் சூழ்ந்த அந்த காலை நேரத்தில் தயாவும் அவங்க ஃபாதரும் ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. The sea is so vast and blue, the waves come running to you. He built a castle on the sand and decorated it with the shells in his hand. The sea is so vast and blue. And the sea eppadi irukam? Parandu virinju neela nirathil irukam. The waves come running to you. அலைகள் எல்லாம் என்ன பண்ணுது? நம்மள நோக்கி ஓடிக்கிட்டு வருது. He built a castle on the sand. தயா தான் என்ன பண்ணுறான்? இப்போ ஒரு மணல் வீடு கட்டுறான். ஹீ வந்து இங்கே தயாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம பீச்சுக்கு போனால் மணல் வீடு கட்டி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம தயா என்ன பண்ணுறான்? ஒரு மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கான். And decorated it with the shells in his hand. அதுக்கப்புறம் தயா என்ன பண்ணுறான்? அவன் கட்டின மணல் வீட்டை ஷெல்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறான். ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் சீ த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த போயம் நவ். மார்னிங் க்ரோயிங், ரெய்னிங் ரைடிங், ப்ளூ யூ, சாண்ட் ஹேண்ட். தீஸ் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த லெசன். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் தட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த லெசன் அண்ட் த போயம். வீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ மேம்.